ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் லக் எக்ஸ்ப்ளோரர்ஸ். இந்த வீடியோவில் சவுதி ரியாத்தில் இருக்க பொலிவார்டு வேர்ல்டு பற்றின வீடியோ தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாக நல்லா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா, எல்லா கண்ட்ரீஸோட மாடல்ஸ் எல்லாம் அதில் உள்ளே வச்சுருக்காங்க. அதாவது யுஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ், ஜப்பான், இட்டலி, தென் நம்ம இந்தியா, தாய்லாந்து, சைனா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸோட மாடல் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம ஃப்ரான்ஸுக்கு போகிற என்ட்ரன்ஸ் தான். அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா, இந்த எல்லாம் மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து இது மாதிரி சின்ன லேக் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஒர்க்கு தான், எதுவுமே நேச்சுரலாக கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக ராக் மாதிரி பாருங்கள், பெரிய மவுண்டெயின் மாதிரி பண்ணி அதில் பொலிவார்டுன்னு வந்து எழுதியிருக்காங்க ஃபுல்லாக. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா, சீலிங் ஃபுல்லாக எல்சிடியில் பண்ணி அதில் கேலக்ஸி மாதிரி வர மாதிரி வீடியோஸ் அந்த என்ட்ரன்ஸில். இதுவே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்கும்போது. உள்ளே போகப்போ இங்கே ஜெயிண்ட் வீலெலாம் வெரி பிக் சைஸ். இதெல்லாம் வந்து நேச்சுராகவே அவங்க வந்து அந்த பிளான்ட்டெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கிடையாது, ரியல் பிளான்ஸ் எல்லாமே. இது இந்த என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரான்ஸோட என்ட்ரன்ஸ். இதில் என்னென்னா, அந்தந்த கண்ட்ரியில் உள்ள பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், ஷாப்ஸ் எப்படி இருக்கும், ஹோட்டல்ஸ் எப்படி இருக்கும்னு அதே மாதிரி அவங்க எல்லா மாடல்ஸும் வந்து ரியலாக வச்சுருந்தாங்க. அந்தந்த கண்ட்ரிஸோட ஃபுட்டு இருக்கிற ஹோட்டல்ஸ் தான் அங்கே இருந்தது. இங்கே உள்ள ஹோட்டல்ஸ், ஸ்நாக்ஸு, பீஸா கட்னு உள்ளே போனால் நம்ம நிறைய ஒரு பர்ஸ் நிறைய மணி எடுத்துகிட்டு போனால் தான் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அங்கே உள்ள பர்ச்சேசிங்க்கு அவ்வளோ இருந்தது. ஃபுல்லாக பில்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரான்ஸோட மாடல் தான் அப்படியே இருந்தது. இதை இடிச்சிட்டு இங்கே இப்போ முடிச்சுட்டு இங்கே வந்தோன்னா, அந்த லேக் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இதுலேருந்து பார்த்தா லாங்கில் ஒரு குளோப் மாதிரி ஒன்று தெரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எல்சிடியிலே பண்ண குளோப் தான். அந்த பொலிவார்டு வேர்ல்டுலேருந்து எங்கேருந்து பார்க்கும்போதும் அந்த குளோப் தெரிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் அப்பப்போ டிஃப்ரெண்ட்டு எல்இடிஸ் கலர்ஸ் வந்து வீடியோஸ் மாதிரி ஓடிட்டே இருந்தது. இந்த லேக்குள்ளே போட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் கூட இருந்தது. அதில் வந்து போட்டிங்க்கு அதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த போட்டில் நம்ம போனோன்னா அந்த போட்டில் நம்ம போகலாம், அந்த மாதிரி போட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம். அது ஒரு பார்க்குறதுக்கே நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெரி பிக் சைஸ் செமி சர்க்கிளாக உள்ள ஒரு எல்சிடி ஸ்க்ரீனு. அதில் ஃப்ரெஞ்சு ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் வந்து அதில் போட்டுகிட்டே இருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரியாக லேனு, அதில் வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டு அது நம்ம அதுவும் அந்த ஹோட்டல்ஸ்க்கு பக்கத்துலே இருந்தது. அங்கேயும் வந்து சர்வ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான்ஸில் இருக்க ஈஃபில் டவர். அந்த ஈஃபில் டவர் மாடல் அப்படியே வச்சுருந்தாங்க. இங்கேருந்து நிறையா எல்லோரும் அந்த அது ஒரு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட் மாதிரி, எல்லா மக்களும் அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான் மெயினாக அங்கே நடந்துகிட்டு இருந்தது. அது நல்லா இருந்தது. அந்த ஈஃபில் டவர் ரெண்டு பக்கமும் உள்ள பில்டிங்ஸ் எல்லாம், இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஸ்டேடியம் இருந்தது, ஓப்பன் ஸ்டேடியம். நாங்கள் போன அன்றைக்கி அன்றைக்கி எந்த ப்ரோக்ராமும் இல்லை. இதெல்லாம் வந்து ரியல் ட்ரீஸுங்க, எல்லா ட்ரீஸும் நிஜமாலேயே அந்த இடத்துல இது பண்ணி. நிறைய அரச மரம் உள்ளே இருந்தது. நம்ம ஊரில் இருக்க அரச மரம் வந்து அங்கே நிறைய இருந்தது. போகிற இடம்லாம் வந்து உள்ளே அது வச்சுருந்தாங்க. அது நல்ல கூலிங்குங்கிறதுனால நல்ல ஜில்லுன்னு அந்த ஏரியா. நாங்கள் போனது வந்து நல்ல கிளைமேட்டு,
அதனால நல்லா உள்ளே ஜில்லுன்னு இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்கர் கிங், பீஸா கட்னு எங்கே பார்த்தாலும் ஸ்நாக்ஸும் ஹோட்டல்ஸும் தான் ஜாஸ்தி உள்ள. எல்லாத்தையும் வந்து கரெக்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே எந்த இடமுமே வந்து எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீனாக. அப்பப்போ ஒரு காஞ்ச இலை கூட இல்லை, அதை கூட க்ளீனாக இதை எடுத்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். அந்த லேக்லேயே வந்து ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி ஒரு மாடல் போட்டிருக்காங்க. இது வந்து யூஎஸ்ஐக்கு போகிற ரோடு மாதிரி ஒரு இது, ஒரு பிரிட்ஜு மாதிரி போய் அதுலேருந்து உள்ள யூஎஸ்ஐயோட மாடல்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தது. இது வந்து தாய்லாந்தோட ஃப்ளோட்டிங் மார்க்கெட். அது வந்து அந்த பிரிட்ஜு மாதிரி இருந்ததுங்க, அது அப்படியே அந்த தண்ணி மேலே ஃப்ளோட் ஆகிட்டுருக்க மாதிரி இருந்தது. இதில் நடந்து உள்ளே போய் ஃபுல்லாக மார்க்கெட்ஸாக இருந்தது, தாய்லாண்டில் உள்ள மார்க்கெட்டு ஃபுல்லாக. அது உள்ளே போனவுடனே ஏதோ ஒரு தாய்லாந்துக்கு போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அவ்வளோ ஷாப்ஸு தாய்லாந்தில் போய் நம்ம என்னென்ன வாங்கன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த இதுலேயே உள்ளே வாங்கிக்கலாம். அவ்வளோ நிறைய அங்கே மெயினாக எனக்கு அங்கே கிடைச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தாய்லாந்தில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து அக்சசரிஸ், கிட்ஸுக்கு உள்ள அக்சசரிஸ் எல்லாம் வந்து ரேட்டெல்லாம் ஒர்த்தாக தான் இருந்தது, ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது எதுவும். இந்த ஷாப்பில் வந்து நிறையா லேடிஸு பிரேஸ்லெட் அதெல்லாம் இருந்தது. ரியல் பேர்லில் நிறையா சோக்கஸ் டைப் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இது பேக்ஸ் எல்லாம் வந்து ஜூட்டையில் பண்ணுற பேக்ஸ் நிறைய இருந்தது. இது வந்து ஜப்பானோட மாடல் இருக்கிற இடம். இங்கே வந்து இந்த ஜப்பானில் இருக்க டாய்ஸு அந்த இது அதனோட மாடல்ஸ் எல்லாம், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அதனோட மாடல்ஸு எல்லாம் இதில் இருந்தது. அங்கே ஜப்பானில் இருக்க டால்ஸ், அங்கே உள்ள மேக்கிங் டால்ஸ் ஃபுல்லாக, இந்த டால் எல்லாம் ரொம்ப அழகு. இதுவும் ஒரு அக்சசரி ஷாப் தான். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்ட்டூன் சின்சான், அந்த பிடிஎஸோட கேரக்டர்ஸ், இவங்க எல்லாஸோட மாடல்ஸ் நிறைய இருந்தது. இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஃபேமிலி ட்ரீ நம்ம சொன்னோன்னா நம்ம பேரெல்லாம் வந்து அதில் போட்டு ஃபேமிலி ட்ரீ வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க ஆயுர்வேதிக் ஷாப் மாதிரி, அந்தந்த ஃப்ளேவர்ஸில் இருக்க சோப்பு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோப்பு, அந்தந்த ஃப்ளேவரில் சொன்னாங்க. மேங்கோனா மேங்கோ
மாதிரியே அந்த சோப்பை ஷேப் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளவர்னால் ஃப்ளவர் மாதிரியே ஷேப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரோஸ்னால் ரோஸ் மாதிரி அந்தந்த ஷேப்லே அந்தந்த ஃப்ளேவர்லாம் ஆயுர்வேதிக் சோப்ஸு. இதுதான் தாய் ஃப்ரூட் ஷாப். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே எல்லாமே இது கலர் கலராக இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ். இதில் இருக்கிறது எல்லாமே எல்லா தாய்லாந்தில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பாலிவுட் வேர்ல்டோட பார்ட் ஒன்று தான். பார்ட் டூ வீடியோஸும் போடுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.